थैंक यू। दीपक दास, दीपक दास, पलाश दास, रविंद्र बड़िक, रविंद्र बड़िक, रविंद्र बड़िक, चंदन शाह, चंदन शाह। வணக்கம் நண்பர்கள், இது உங்கள் ஜேஎம்னி ஃபார்ம் 3 சார்ட் எக்ஸ்பர்ட். இன்றைக்கி வந்து ட்ரெயின் டேங்க, டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:50 ஆகுது. இன்றைக்கி நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியோட 38 நாள் ஆகிடுச்சு. இவ்வளோ லக்கேஜ் இருக்குது, இவ்வளோ லக்கேஜ் எடுத்துகிட்டு எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறது தான் தெரில. ரெண்டு ஹெல்மெட்டு, ஒரு ஷோல்டர் பேக்கு, ஒரு கவரு, சேடில் பேக்கு, இன்னொரு சேடில் பேக்கு, டென்ட்டு, ஒரு பேக்கு, ஒரு இது நம்ம டேங்க் பேக்கு அப்படின்ட்டு இவ்வளோ பொருள் கிடக்குது. இதெல்லாம் எப்படியாவது போய் ஆட்டோவில் சேர்க்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி பெரிய ஒரு சேலஞ்சு. சரி, ஆட்டோ பிடிக்க போகிறேங்க, போயிட்டு அடுத்த நெக்ஸ்ட் நடக்கிறத பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. வண்டி ஃபுல்லாக நிறைஞ்சு போயிருக்கு. இந்த ஏரியா ஃபாக் பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு ரோடே தெரில. அந்த அளவுக்கு செம்ம ஃபாக்கு. ஸ்டேஷன் வந்தாச்சுங்க, அவ்வளோதான், இறக்கி எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதான். வண்டி லாஸ்ட் பிளாட்ஃபார்மில், S50ங்கிறது லாஸ்ட்டில் இருக்குது. பேக்கை கொடுப்பே அங்கே வச்சாச்சு. நிறையா பேக் இருந்ததுனால இன்னொரு ரவுண்டு போக வேண்டியது இருக்குது. இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே ஓடணும். ஆனால் இன்னும் வண்டி எடுக்க இன்னும் ஒரு 35 நிமிஷம் இருக்குது. சீக்கிரமே வந்துட்டோம், இருந்தாலும் சேஃபர் சைடு ஓடிடலாம். ஒரு வகையாக ட்ரெயின் வந்து சேர்ந்தாச்சுங்க, எல்லா பொருளையும் வச்சாச்சு. இங்கே வந்த இடத்துல ஒரு சின்ன பஞ்சாயத்து. எனக்கு ரிசர்வேஷன் வந்து S15 217 பசங்களுக்கு எனக்கும். ஆனால் அங்கே 4 பேர் உட்காந்துட்டு இல்லை, 2 எனக்கு தான் இருக்குது, 2 எனக்கு தான் இருக்குது. நாங்கள் எங்களுக்குள்ள டிக்கெட்டை தான் காமிக்குது. நாங்கள் அப்படிலாம் ஒரு டிக்கெட்டில் வந்து ஒரு சீட்டில் 2 டிக்கெட் காட்ட வாய்ப்பு இல்லை. கரெக்டாக செக் பண்ணுங்கன்னு கொஞ்சம் நேரம் பேசி ஆர்கியூ பண்ணி ஃபைனலாக 4 பேர் வர வேண்டிய இடத்துல ஒருத்தர் கேன்சலா, அவர் நம்பர் தான் 2. அது தெரியாமல் அவர் நம்ம இருக்கிற டென்ஷனில் அவர் வேறு சொல்லிகிட்டு இருந்தார். பட் ஃபைனலாக முடிஞ்சு. ஸோ நம்ம சீட் இங்கே இருக்குது, வசந்த் உள்ளே உட்காந்துருக்கான். ஸோ ட்ராவல் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட் எங்கே ஸ்டாப்னு தெரில, போயிட்டு போகிற பாதையில் அப்படி மீட் பண்ணலாம். அண்ணன் தான் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவர். பைசா பப்கனாம், தீபக் தாஸ், தீபக் தாஸ், பலாஷ் தாஸ், ரவீந்திர படிக், ரவீந்திர படிக், ரவீந்திர படிக், சந்தன் ஷஹா, சந்தன் ஷஹா. ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம கூட சண்டை போட்டவங்க. இப்போ வந்து ஃப்ரெண்டாக நல்லா ஃப்ரெண்ட்லி அங்கேருந்து நம்ம மூவ் பண்ணுறோம். இங்கே பெங்களூர் சிலிகுரி. அச்சா அச்சா, டார்ஜிலிங் கும்னிக்கிளியே? ஆ, ஓகே. அச்சா அச்சா அச்சா, மே உதத்தா அதோதின் டார்ஜிலிங் மே பைக்கரே தோனோ பங்களாதேஷ் சரி நேபாள் பூட்டான் பைக் காரி அந்தரே அபி புக்கர்தே அவங்கவுங்க இடத்துல நாங்கள் செட்டில் ஆகிட்டோங்க. இதில் பிரச்சனை இல்லை, விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அவங்கவுங்க இடத்துல செட்டில் ஆகிட்டோம். இதில் விஷயம் என்னென்னா, இவ்வளோ தூரம் அடித்து பிடிச்சி வந்தோம்ல, இந்த கம்பார்ட்மெண்ட்டில் சீட்டு என்னமோ புக் ஆனது இங்கே மட்டும்தான். மற்றது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் இருக்குது. பாருங்கள், இது மட்டும்தான் இது. இது வந்து எம்டி, இதுவும் எம்டி, ட்ரெயின் ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது. ஸோ இன்னும் எந்த ஸ்டேஷனில் எவ்வளோ பேர் ஏறுவாங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரம் வந்து ஒரு 1/2 hour நல்லா படுத்து தூங்கியாச்சு. இப்போ நேராக உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு பாருங்கள், ட்ரெயின் இங்கேருந்து தானே கிளம்புது, அதனால் ரொம்ப நீட்டாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, லடாக்லேருந்து வரும்போது ரொம்ப க்ரௌடடாக இருந்தது, அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது.
ஜெய்மணி ஃபார்ம் 3G ஆட்டோ எக்ஸ்பர்ட். இன்றைக்கி டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 நாள் ஆயிருக்குங்க. ட்ரெயினில் வந்து இது ரெண்டாவது டே. நேற்று வந்து இந்த ட்ரெயினில் இருந்து நடந்த சம்பவங்களோ இல்லை க்ளோசிங்கோ பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா பெரிய அளவுக்கு எதுவும் சொல்கிற அளவுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்கலை. இன்றைக்கி நடந்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றும் நடக்கலை. பட் காட்டுற அளவுக்கு சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பீகாருக்குள்ளே போயிட்டுருக்கேன். பீகாரில் வந்து மால்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டுருக்கு. ஆ அச்சா எதிர்சே இருந்து இறங்க போகிறாரா? அச்சா ஏ ஸ்பீடுமே நிக்கல் சக்தேன் ஏவையா ஏ ஸ்பீடுமே நிக்கல் சக்தேன். அச்சா எக்ஸ்பீரியன்ஸ் அத்தியும் இதெல்லாம் முக்கியம் வந்துருக்குறாரு. அப்படியே எடுத்துகிட்டு இந்த பக்கமே இறங்குறேங்கிறாரு. என்னன்னா நிறைய பேர் பாவம் எங்களை மாதிரி எங்களுக்கு கடைசி நேரத்தில் டிக்கெட் கிடச்சிது. நமக்கு கொஞ்சம் ஃபோனு இதெல்லாம் இருந்துமே கையில் பணம் இருந்துமே எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு ஒரு வாட்டி பணம் இருந்து பே பண்ணி ரீஃபண்டு வராமல் அதுவும் கேன்சல் ஆகி திரும்பியும் புக் பண்ணும்போது புக் பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து டிக்கெட் இல்லாமலாம் ட்ராவல் பண்ணுறாங்க. நைட்டெல்லாம் கேட்டு வந்தாங்க இந்த மாதிரி இங்கே செக்கிங் வந்தாங்களா இங்கே தூங்கலாமா அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்குலாம் இருக்குது. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபுட்டு தாங்க ரொம்ப மோசமாக இருந்தது. காலையில் நேற்று காலையில் சாப்பிட்டது ஒரு 4 புரியில் வந்து 1 புரி 1.5 புரி தான் சாப்பிட முடிஞ்சது. கீழே வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிடவே தோணலை. நைட்டு பிரியாணி வாங்கினோம், அதுவும் கெட்டு போச்சு. அவரை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம், என்னங்க பிரியாணி கெட்டு போச்சு இது இருக்கு அப்படின்னா. சார் நான் வேறு கொண்டு வரேன்னு போனார், அவரும் திரும்ப வரல. அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க இப்படி தான் சொல்லுவாங்க வரமாட்டாங்க ஏமாற்றிடுவாங்கன்னாங்க. அது மாதிரி ஆயிடுச்சு. இது வரும்போது இந்த கேபின் ஃபுல்லாக ஆளுங்களாக இருந்தாங்களா? இப்போ பாருங்கள் எல்லாம் அவங்கவுங்க ஸ்டேஷனில் இறங்கிட்டாங்க. நானும் வசந்தம் மட்டும் தான் உட்காந்துருக்கோம். வசந்த் சொல்லுங்கள், ஒரு ஹாய் சொல்லுங்கள் என் சப்ஸ்கிரைபருக்கு. ஹாய். இல்லை தூங்கி எஞ்சம் மூஞ்சி அசிங்கமாக இருக்குது. அவர் வந்து எப்பயுமே அந்த ரித்திக் ரோஷன் மாதிரியே இருப்பாரா ஃபுல் மேக்கப்பில். இப்போ கொஞ்சம் தூங்கி எழுந்துச்சு, நல்லா டல்லாக இருக்காரு, அதனால ஹாய் சொல்ல மாட்டாரான். நான் இறங்குறது ரெடியாக இருக்கிறாரு. ஆள் வச்சிருக்காருங்க இறங்குறது. ஓகே இந்த ஸ்டேஷன்லேருந்து நீ கொண்டு இறங்கிட்டாரு. நம்ம அந்த மாதிரி இறங்கினா என்ன ஆகும்? ட்ரெயினை விட்டு ஓடிடுமோ? பிரேக் அடிக்கிறாரு. என்ன ஸ்டேஷன் இது? எட்டி பார்க்குறதுக்கு எதுக்கு இறங்குற மாதிரி பக்கத்தில் வந்து தரணும் தெரில. டீ சாதுமா பசங்க? கொஞ்சம் கூட்டமே ஓடுதுங்க. ஸ்டேஷன் தெரில. ஸ்டேஷன் ஏ ஸ்டேஷனுக்கு நான் கே ஐயா மால்டா டவுன். மால்டா டவுன் ஓகே. பீகார் பீகாரில் மால்டா டவுனு. நல்லா பனிங்க. மணி வந்து 8:50 ஆகிடுச்சு. ஆனால் குளிர் மூட்டை குறைய மாட்டேங்குது. பாருங்களேன் ஃபாக்கு பார்த்தீங்களா, சரியான ஃபாக்கு. ஹாய் போலோ. பஸ் ஓகேயா? தீர்ச்சா நிக்கல. ஓகே ஓகே. பாய் பாய். சேஃப் ஜேர்னி. இவர் வந்து நம்ம கேபினில் உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் நைட்டில் இருந்துச்சு இன்னொரு கேபின் போயிட்டார். ஸோ அவர் அவரோட ஊராக இது கிளம்புறாரு. அவர் டீ இப்போ வாங்க வேணாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வண்டி எடுத்துட்டாங்கன்னா டீ வச்சுட்டு ஓட முடியாது. வண்டியிலே சுட சுட கொண்டு வருவாங்க. நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம். ரொட்டி சப்ஜி பையா, ரொட்டி சப்ஜி கித்தனை பையா? ஓகே தேதா. கித்தனை ரொட்டி ஆத்தாய்? ஏ யூடியூப் கேளு, கித்தனை ரொட்டி ஆத்தாய்? கித்தனை ரொட்டி ஆத்தா? சே தீன் ரொட்டி சாய் நமக்கு இத்தனை சாய் தீன் தீன் சாய் சால். ஓகே தேதம். 4 ரொட்டி, 4 ரொட்டி, அப்புறம் வந்து தாள் 20 ரூபாயாம். மேரா யூடியூப் சேனல். ஹே யூடியூப் சேனல் கிளியே. இது சூடாக சூடாக இருக்குங்க, நம்பி வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே 20 ரூபாயா? இதரே இதரே இல்லை ஐயா. தேங்க்யூ. வசந்துக்கு சாப்பாடு வேணாம் சொல்லிட்டான்.
அவங்க அவன் ரொம்ப டேஸ்ட் பார்த்து தாங்க சாப்பிடுவான். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்குங்க, சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருந்தால் சொல்லுங்கம்மா. நான் நல்லா இருந்தால் சொன்னாலும் அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவான். அதனால் அவனுக்கு சாப்பாடு போட்டு அவன் டேஸ்ட்டு குட்டாச்சு. நீயே முடிவு பண்ணிக்கணாச்சு. சின்ன குளிருது, உள்ளே இருக்கும்போது தெரில, கீழே வந்தோன்னா கையெல்லாம் நடுங்குது. நம்ம இது இதுதான் 15S15. வசந்தே 20 ரூபா. என்னது சப்பாத்தி? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உனக்கு வாங்குவா? வேணாமா? வரும் வரும், இன்னும் நிறைய ஊர் வரும். இல்லை வரும், ஆனால் இவங்ககிட்ட வெளியே வாங்கினா கொஞ்சம் சூடாக இருக்கா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னும் அடுத்த இனிமேல் உள்ளே வாங்கணும். சரியா, நேற்று சரியாக சாப்பிடாததுக்கு இன்றைக்கே நல்லா சாப்பிடலான்னு தோணுது. 20 ரூபாய்க்கு 4 சப்பாத்தி. நான் கேமரா எடுத்தோன்னே அவர் என்ன பண்ணார் தெரியுமா? யார் நீங்கள் கேமரா எடுக்கிறீங்க அப்படின்னு மாஸ்க் எடுத்து போடுறாரா? சரியான குளிர். இந்த டிராவலில் சரியாமல் சரியான நேரத்துக்கு சாப்பிடாம சாப்பிடாம இருந்து இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே வந்து சாப்பிட தோண மாட்டேங்குது. கவனிச்சேன் நீங்கள் அந்த மாதிரி தோணுதா இல்லையா உனக்கு? நான் கரெக்டாக சாப்பிட்டு தானே இருக்கேன். ஏய், நேரத்துக்கு எங்கெல்லாம் சாப்பிட்டேன்? நேற்று எத்தனை மணிக்கு கல்ல சாப்பிட்டேன்? 11 மணி. நேற்று காலையில் 11 மணிக்கு சாப்பிட்டேன். அது சாப்பிட்ற டைம் இல்லையில. மதியம் கரெக்டாக அதில் சாதம் வாங்கி சாப்பிட்டேன். சாயந்தரம் 5 மணிக்கெலாம் 6 மணிக்கெலாம் சாப்பிட்டோம். நல்லா இல்லையா? நான் சாப்பிட்றேன். நீங்கள் சாப்பிடல? சாப்பிட்டு பிடிச்சாச்சுங்க. சாப்பாடு ஓரளவு ஓகே தான். மசாலா தான் வந்து வேகாத மாதிரி அப்படியே இருந்தது. சரி ஓகே, இந்த ட்ரிப்பில் என்னென்னமோ பார்த்தாச்சு. 38 நாளில் 39 நாளில் இது பார்க்குறது ஒன்றும் ஆச்சரியமாக இல்லை. பீகாரோட ஒரு டவுனுக்கு போயிருந்தது. பாக்கு பார்த்தீங்களா? செம்ம பாக்காக இருக்குது பாருங்கள். எப்படியாவது பெங்களூர் போய் சேர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். கிதர்ஜானா? சென்னை. அச்சா, சென்னை. பெரம்பூர் ஆர் தமிழ்நாடு? பெரம்பூர் ஆர் காட்பாடி? கொன்சா பிளேஸ். தோ ஸ்டாப் மே ஸ்டாப் கரேகா. ஏக் பெரம்பூர், ஏக் காட்பாடி. தோ ஸ்டேஷன் காட்பாடி. கொன்சா ஸ்டேஷன் பெரம்பூர். பெரம்பூர் பெரம்பூர் லாஸ்ட் ஸ்டேஷன். काम के लिए? अच्छा अच्छा, ये प्रॉब्लम नहीं है, ये मैं यूट्यूबर है, यूट्यूब के लिए. मैं रेलवे स्टेशन में नहीं काम करते. அவருக்கு இந்திக்கார்ட்ட போய் தமிழ்ல பேசிட்டு இருக்கான். அருமையான ஒரு வாந்த. சாப்பாடு சரியில்லை, அடுத்த ஸ்டாப்லயே நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். பிரியாணி 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 கூவி கூவி வித்துக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். சரி பிரியாணின்னு சொல்றாரு, வாங்கிட்டு வந்துட்டேன். முட்டை பிரியாணி பிரியாணின்னாரு. இது பிரியாணின்னு கேட்டேன், ஆமான்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருப்பினாரு. சின்ன வயசுல நம்ம ஸ்கூல்ல வந்து சாப்பிடுவோம்ல சத்துணவு சாப்பாடு, அதெல்லாம் இப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. நான் சொல்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி. பால்வாடியிலே சாப்பாடு அப்படியே நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்க சாப்பாடா இது. ஏன் அதில் எதுவுமே போடல, அந்த கலர் பவுடர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாப்பாட்டில் வந்து மஞ்சள் மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு மிளகாத்துளியும் வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெண்டு முட்டை வச்சுருந்தாங்க. இது போக நான் வந்து ரெண்டு முட்டை சாப்பிட்டேன். ரெண்டு முட்டை இருந்துச்சு உள்ள, ஐ மீன் இல்லை, ரெண்டு முட்டை வச்சுருந்தாங்க. நான் ரெண்டு முட்டை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தேன், 4 முட்டை. எங்களுக்கு தெரிஞ்சு இந்த முட்டை தான் இன்றைக்கி சாப்பாடு. ஐயோ அப்பா, ரயிலில் என்ன தான் பண்ணுறாங்கனே தெரிலங்க. தம்பி காலிலேருந்து சாப்பிட்லண்ணே, நல்ல சாப்பாடு வாங்கிட்டு வாங்கினேன்னா. தம்பி என்னண்ணா இது சாப்பாடா? இது என்னடா பண்ண சொல்கிறேன், நல்ல பிரச்சனை இல்லை. அடுத்தது புவனேஸ்வர். நான் அப்பயே சொல்லலை, புவனேஸ்வர் ஊரில் நல்லாயிருக்கும் சாப்பாடு. அங்கே போயிட்டு அங்கே வாங்கிக்கலாம். புவனேஸ்வர் அச்சா பையா? ஆ பையா கேளுங்க. அச்சா அச்சா எம்லேகா, எத்தனை மணிக்கு புவனேஸ்வர்? இன்னும் 1 ஹவரில் போயிடும். நேற்று சாப்பாடு சரியில்லை, இன்னைக்கு சாப்பாடு சரியில்லை. இப்போதைக்கு முட்டையே சாப்பிட்டாச்சே. தலைவர் போயிருக்கிறாரு, இந்த சாப்பாடை பார்த்துட்டு திரும்ப வந்துட்டாரு. அண்டா பிரியாணி அச்சா நெய்யே, அச்சா நெய்யே. மே அண்டா பிரியாணி நை பூச்சா, மே பிரியாணி பூச்சா. உஸ்கோ பார்த்தா ஜானா பரேகா நா? உஸ்கோ கே தியா கே கரேகா அபி ட்ரெயின் நிக்கல் தியா நாதர்சே. ஆனால் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியுது. ட்ரெயின் 5 நிமிஷம் தான் நிற்கும், என்ன கொடுத்தாலும் அவங்க வந்து ஓடி வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க அப்படின்னு நல்லா தெரியுது. வழி இல்லை,
முடிஞ்சளவு சாப்பிட்டுட்டு முடியாத அளவுக்கு கீழே தான் அண்டா பிரியாணி சொல்ற ரெண்டு முட்டை வச்சானே ஏன்னா அது வரையும் ஒரு நல்ல விஷயம் ஏமாத்தாம முட்டையாது உள்ள நம்ம சாப்பிட்ற மாதிரி முட்டை வச்சிருக்காப்புல அது வரைக்கும் சந்தோஷம் ஆனா அதையும் மக்கள் நிதான வெறியும் வாங்குறாங்க எல்லாருமே நம்மள மாதிரிதான் தெரியல ஓபன் பண்ணி பாக்குறது டைம் இருக்கு ஆனா பையா மாதிரி உஷாரா இருந்தாங்கன்னா அதை வாங்க மாட்டாங்க தலைவர் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாரு இப்பதான் தெரியுது அண்டா பிரியாணி வச்சிருந்தா அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு சரி ஓகே இருக்கிறத சாப்பிடுவோம் ஊறுகா முட்டை பிரியாணின்னு சொல்லி கொடுத்த அந்த உப்பு வித்து மஞ்சப்பொடி சாதம் டைம் பார்த்தீங்கன்னா மணி 12:30 ஆகிடுச்சு நைட்டு 12:30 இது வரைக்கும் இந்த சீட்டு எங்களுது அந்த சீட்டு எங்களுதுன்றது இன்னும் 1 hour தான் புவனேஸ்வர் வர்றது புவனேஸ்வர் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி 4 பேர் இருந்தாங்க பார்த்திங்களா ஃபஸ்ட்டு டேயில் அவங்க வந்து இது வரைக்கும் புக் பண்ணிட்டு முன்னாடி இறங்கிட்டாங்க அதனால் அந்த சீட்டுக்கு யாருமே வரல பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த சீட்டுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க அந்த பேக்கிங் எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சிட்டாங்க நம்ம பேக்கு இங்கே பாருங்க பேக்கு ஹெல்மெட்டு வசந்தி பண்ணுறதுக்கு பாருங்க அடுத்த ஒரு 1 hour இந்த இடமும் எங்களுக்கு இருக்காது ஏன்னா நாங்கள் புக் பண்ண ஃபஸ்ட்டு டிக்கெட் வந்து அகர்தலா அதாவது திரிபுரா அகர்தலா ஸ்டே பிளேஸ்லேருந்து புவனேஸ்வர் வரைக்கும் தான் அது என்ன 1 மணி நேரமாக 1/2 மணி நேரமானு தெரில அதுக்கப்புறம் இந்த சீட்டும் கிடையாது இவங்க இந்த பசங்களுக்கும் வந்து டிக்கெட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அதனால் அவங்க 3 பேரும் டிக்கெட் இல்லாமல் கன்ஃபார்ம் ஆகாதனால என் சீட்டில் அவங்க உட்கார வச்சுருக்கிறேன் அடுத்த ஸ்டாப்பில் இந்த சீட்டுக்கும் ஆள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாங்களாம் எங்கே உட்கார போகிறோம்னு தெரில அடுத்து இருக்கிறது நாங்கள் தான் அந்த அந்த ஸ்பேஸ் தான் பாருங்கள் அதுதான் இது அப்புறம் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நேரமாக அந்த பொண்ணுக்கு இடம் இல்லாமல் இருந்தது அந்த பொண்ணுக்கு ஏற்பாடு பண்ணி இங்கே படுக்க வச்சாச்சு வசந்தோட சீட்டும் காலி ஆகிடும் இன்னும் 1 hour மேலே படுத்துருக்காங்க அந்த ஆப்ஷன் இல்லை இங்கேருந்து வந்து இன்னும் பெங்களூர் வரைக்கும் இப்படி தான் போகணும் பெங்களூர் வந்து நாளைக்கு அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் 1 மணி வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி நைட்டு ஸோ அதிகாலை 1 மணினா இன்றைக்கி நைட்டுங்கிறது நைட்டு 10 மணி 11 மணிக்கு தான் பெங்களூர் போகும் ஸோ என்ன கிட்டத்தட்ட அரவுண்டு ஒரு 20 மணி நேரம் நம்ம உட்காடுறதுக்கோ நிற்கிறதுக்கோ இடம் கிடையாது நமக்கு சீட்டே கிடையாது என்ன நம்ம கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ பொருள் இருக்க தான் கஷ்டமாக இருக்குது சரி ட்ரெயின் அனுபவத்தில் இதுவும் ஒரு அனுபவம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை பொறுமையாக பேசுகிற காரணம்னா எல்லோரும் கூப்பிட்றாங்க பொருள் எல்லாருமே தூங்குறாங்க கை சாப்போ அச்சா பாதுவோ அச்சா 1 ghante கா பாத் மே சீட் நெய் ஹம்கோ கியா கரேகா ஹாக்கரே நெய் சீட் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறானுங்க சரி பார்க்கலாம் வாங்க